விஜய் ஆண்டனி மற்றும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிக்கும் கொலைகாரன் ஜூன் 5 முதல். இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். தேவர் மகன் இன்னைக்கு தான் படம் பார்த்துருக்கேன், அது என் கதை. அவர் சொல்லும் போது என்ன சொல்லிருக்கோம், அண்ணே உங்க கதையை எடுத்துக்கிட்டேன். உங்க கதையில ரெண்டு சீன் எடுத்துக்கிட்டாரா உங்க தம்பி, அது உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார், நான் மறந்துட்டேன். சிவாஜி அண்ணன் கூட நடிச்சுட்டு அப்படியே செத்து போகணும், என் கதையை எடுக்கிறாரா அப்படின்னு சொல்லுவேன் இல்லை, அதை சொல்ல மறைச்சு திரை அதில் திரை போட்டுக்கிட்டு உள்ளே இருந்தே நான் பாடுறேன் நீ கேட்டேன்னா அப்படிங்க. ஓஹோ, ரெண்டு சீன் என்ன, அப்போ ஏதோ நம்ம கதையிலே கை வச்சுட்டாரு. உடனே கமல் வீட்டுகள் தனியாக போய் கல்யாணம் குரு வெட்டியே போட்டு வைக்கிறாரு என்ன அப்படின்னு சொன்னேன். உடனே லைனுக்கு வா, இன்னும் உடனே செக்கு கொடுத்த உடனே வாங்கி பார்த்து 27,000. இது என்னுடைய அசிஸ்டண்ட்டுக்கு நான் கொடுக்குற அட்வான்ஸ், நீங்கள் தம்பிகிட்ட கொடுத்துருங்க திரும்பி, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன்னு கொடுத்து விட்டேன். அந்த கதை சொல்லும்போது கங்கைமரனும் கலைமணியும் அங்கே இருக்காங்க, ரெண்டு பேரும் லெட்டர் கொடுத்தாங்க, இது கலைஞானன் கதை தேவர் மகன் லெட்டர் கொடுத்துட்டாங்க. வீட்டில் போய் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும், விடுற வண்டி என்ன வந்து பிரித்து பார்த்தா அதே 27,000 நோட்டு 10-10 ரூபா நோட்டாக இருக்கு, இது திருட்டுத்தனம் இல்லையா. கரகாட்ட கரன் ஓவோ ஓவன் ஓடுது. அப்போ 3 படம் கமலுக்கு டப்பு டப்புன்னு ஃபெயிலியர். அந்த குணா என்னென்னமோ, ராஜ பார்வை என்னமோ, 3 படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஃப்ளாப் ஆயிடுச்சு. அப்போ அவருக்கு அவர் இப்போ இப்போ இன்னொருத்தர் ஓவர்டேக் பண்ணிட்டு வர்றாரு. யார், எப்படி அந்த காலத்து சிவாஜி எம்ஜிஆர் மாதிரியோ ரஜினி இப்போ ஓவர்டேக் பண்ணிட்டு வர்றாரு. இவருக்கு உடனடியாக படம் கொடுத்தாகணும், 3 படம் சரிக்கிடுச்சு, ஹிட் வேணும். ஆமாம், உடனே வந்து இளையராஜா பார்த்து கரகாட்டுக்கார உடல அண்ணே கங்கை மரனை வச்சு ஒரு படம் செய்ய யாருவானா, அவர் இதுலாம் ஈடுபட மாட்டார். யார், இளையராஜா ஞானிதேன், இசையிலையும் ஞானிதேன், வாழ்க்கையிலையும் ஞானிதேன், அது வேற சமாச்சாரம், நீ செய்ய அப்படின்றார். உடனே கங்கை மரனை பார்த்து கித்து அட்வான்ஸ் வச்சு கதை ஸ்டார்ட் பண்ணிட்டார். கரகாட்டுக்கார மாதிரி ஒரு கலையம் சூழலில் படம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு, கிராமத்து கதைன்னு. அவரும் அவரும் நல்லா எழுதக்கூடியவர். யார், கங்கை மரன். கிராமத்து கதைக்கு பஞ்சமே இல்லை அவர்கிட்ட. ஒரு வாரம் டிஸ்கஷன் நடக்குது. நடக்கிறப்ப அவன் கங்கைமரன் சொல்லியிருக்காரு, கலைஞன் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு. நான் வந்து இப்போ வந்து கார் வந்து போயிட்டேன், கமல் ஆஃபீஸ் போயிட்டேன். அதுக்கு பேர் என்ன, அதிவீர பாண்டியன் அந்த கதைக்கு பேர். நல்ல கதை. அப்போத்தே அந்த நேரத்தில் நான் வாங்கி வச்சு சும்மா இருக்க மாட்டேன், ஓய்வு நேரங்களில் டீ சாப்பிட கூட போது கூட தம்பி அண்ணா ஏதோ ஒன்று சொல்லி ஒரு கதை இருக்க கேட்குறேன்னு ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு சும்மாவே இருக்காது வாய், என்ன என்ன பா இல்லை, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது டீ இருக்கும்போது கதை சொல்கிறதான் எனக்கு வேலை. அப்போ தான் கான்வாயின்னு ஒரு கதை சொன்னேன், தேவருமன் கதையும் சொன்னேன். இந்த சூழ்நிலையில் தான் இது. அவருக்கு கலாய் கதைக்கு கதாய் கலாய் பூஜை போன இடத்துல டீ குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது, தம்பி இப்படி ரெண்டு கதை அற்புதமாக இருக்குனே, கொஞ்சம் பொறுக்கணும், இந்த படம் முடித்தோடனே ரெண்டையுமே நான் எடுக்கிறேன்ட்டார். கான்வாய்ங்கிற ஒரு பெக்கூலியர் கதை, இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கும். தேவர் மகன் இன்னைக்கு தான் படம் பார்த்துருக்கேன், அது என் கதை. தேவர் மகன் கதை. ஆமாம், அது தேவனா மூல கதை, அது சொல்லணும் இல்லை, மூலக்கதை மட்டும்தான் இருக்கிறது. ஒரு 2 பூட்டு ஒரு கோயில், கிளைமேக்ஸு, இன்பிட்வீன் வர முக்கியமான ஹைலைட்ஸு. என்னன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே கதை சொல்ல மாட்டேன், சூப்பராக இருக்குண்ணா, அருமையான ஐடியா, இது 2 கதையும் நான் எடுக்கிறேன்ட்டு. சரிப்பா அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் கங்கை வரன் வெளியில் நிறைய ப்ரோக்ராம் ஒத்துருக்கார், ஒத்துறதுனால அதுக்கெல்லாம் போகணும்ல. அவர் நம்ம கரகாட்டக்காரன் வந்தது வெளிநாடு பூரா அவரை கூப்பிட ஆரம்பிச்சிட்டார் கங்கை வரன். அந்த ப்ரோக்ராம்லாம் ஒத்துக்கிட்டாரு. இப்போ இவருக்கு 3 படம் ஜறுக்குனதுனால உடனடியாக ஒரு படம் கொடுக்கணும், 8 படம். அதுக்கு தான் கங்கை மரனை கூப்பிட்டது. இப்போ அவர் அந்த ப்ரோக்ராம் அட்வான்ஸ் வாங்கினதுலாம் பதில் சொல்லணும்ல. இதில் லேட் ஆகுது, லேட்டானா கமலுக்கு அலுப்பு தட்டு போச்சு. என்னடா இப்படி பண்ணுறாரே பண்ணுறாருன்னா, அங்கே அங்கே கூட அட்வான்ஸ் வாங்கணும் போயா எனக்கு கமலு கிடச்சிட்டேன்னு சொல்ல முடியும். அந்த சைடும் பார்க்கணும், இந்த சைடும் பார்க்கணும், என்னமோ அவங்களுக்கு இதுக்கு மேலே என்ன ரகசியமோ எனக்கு தெரியாது, தெரிஞ்சே சொல்கிறேன். 2 பேருக்குள்ளே ஒரு சின்ன கீறல் வந்துச்சு, மயிரளவில் உயிர் தப்புனால மயிரல் உயிரெல்லாம் தப்பில் அறந்துக்கிடுச்சு. நேர் இளையராஜர் போனார், யார், கமல் சார், இந்த மாதிரி கங்கை மாதிரி ப்ரோக்ராம் சொல்லி அங்கங்கே போயிட்டு இருக்கா, நான் உடனடியாக நாளைக்கு ஒரு படம் எடுத்தானே, எனக்கு சும்மா இருக்க முடியல. அது அவர் வியூவில் அவர் சொல்லுங்க, அது ஓஸ்டப் பண்ணிட்டார். அவர் எதை பற்றியும் சுயநலங்கிறதெல்லாம் இளையராஜா பேசாது,
எம்பிஏ வச்சு எடுக்கிறேன்னே சரின்னு இப்போ நான் வேறு ப்ரோக்ராம் பண்ணிக்கிறேன்னு சரியாக பண்ணிட்டேன். இந்த கிரேஸ் மோகன் இருக்கார்ல, ஆமாம், அவர் அவர்கிட்ட கூப்பிட்டு ஒரு கதை கேட்குறார். அந்த கதை அவருக்கு பிடிச்சிருக்கு. ஒரு 200 பேரை கூப்பிட்டுட்டு பரமக்குடி போயிட்டார். பரமக்குடி தானே அவர் சொந்த ஊர். போய் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எடுத்து முடித்த உடனே அவருக்கு அதில் உடன்பாடு இல்லை. கமலுக்கா இது கதை சரியாகலையே, என்ன செய்யுது என்னாச்சுன்னு சோர்ந்து போய் அப்படியே பேக்கப் பண்ணிட்டு தன்னுடைய தனி அறையில் உட்காந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட கால் சீட்டு கேட்டு சங்கில் முருகன் போகிறார். போய் வாங்க முருகன், ஒன்று உங்களை தான் பார்க்க வந்தேன். வாங்க வாங்க உட்காருங்க. என்ன தம்பி ஒரு மாதிரியாக இருக்கீங்க? இல்லை சார், அவசரப்பட்டேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி காலையிலேருந்து ஷூட் பண்ணி பார்த்தேன், கதை அவ்வளோ எனக்கு திருப்தியாக வரல. அவர் நல்ல கதை தான் சொன்னார். யார்? கிரேஷ் மோகன். என்னமோ எனக்கு அதில் ஒரு திருப்தி வராமல் இருக்குது, என்ன செய்யணும்னு தெரியல. அவுட்டோன்னா மக்களுக்கும் இப்போ தெரியும், 200 பேர் போயிடுவாங்கள்ல, எல்லாம் இப்போ சகலமாக ஒரு சின்ன நாய் இருந்தால் கூட இங்கே இருந்தானே பிடிச்சிட்டு போவாங்க. அத்தனைக்கும் அங்கே போட்டு சோறு போட்டு குடி கட்டு போகுமே, ஷூட்டிங் நடக்கலைன்னா என்ன ஆகும்? இப்போ என்ன என்ன டென்ஷன் ஆகிட்டாரு. எல்லோரும் ரூம் போட்டு அங்கே அங்கே பக்கத்து ஊர்லாம் போட்டு ஜேஜேன்னு ஒரு கூட்டமே இருக்குது. கதையில் ஏதோ அவர் நினச்சது வரலன்னு டென் இதாகிட்டார், அப்செட் ஆகிட்டார். அப்போ சங்கிலி சார் ஒரு கலைஞர் என்ன ஒரு லைன் சொன்னார், அது சரியாக வருமானு பாருங்கள். சொல்லு தம்பி. யார்? சங்கிலி. ஒரு ஊரில் ரெண்டு பெரியவங்க, எனக்கு முதல் மரியாதை வேணும்னு ஒரு பூட்டை போட்டான். எனக்கு மரியாதை வேணும்னா அவன் அதுக்கு மேலே ஒரு பூட்டை போட்டான். ஊர் பகை நல்லா இருக்கா? அண்ணன் சூப்பராக இருக்கு. இதுவரை நம்ம எந்த தமிழ் படத்துலையும் வரல. ரெண்டு பேர் பூட்டை போட்டு நீயானாலும் கோயிலையே பூட்டிட்டானுங்க. ஆளுக்கு ஒரு பூட்டை போட்டும் போது கதை தானே வந்துருச்சு தம்பின்ட்டார். அவர் அந்த கல்ச்சரில் வளர்ந்தவர் தானே. யார்? சங்கரமணி. அப்போ உட்காருங்கன்னுட்டார். ஏன்னா அவருக்கு அந்த சோர் நாலேஜெல்லாம் உண்டு அவருக்கு. அவர் அதுக்கு படத்தெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது கிராம கதை. மலை 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 ராத்திரி 20 சீன் மூவ் ஆச்சு. மூவ் ஆனால் மறுநிலேருந்து கலர் சேஞ்ச், கலர் சேஞ்ச் ஆகி மல்ல 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 ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஃபோன் வருது மெட்ராஸுக்கு. எப்படி வருதுன்னா, கலைஞன் சார் உங்களுக்கு கமல் பேசுகிறார், ஏதா மேனேஜர் குடியா தம்பியாக பேசுகிறேன். நான் எல்லாரையும் தம்பின்னு தான் சொல்லுவேன். அவரும் அதை அன்பாக வரவேற்றுக்கிட்டு ஃபோனில் சொன்னேன், அண்ணே இங்கே நான் எடுக்கிறது என்னது தேவர் மகனுங்கிற டைட்டில் இல்லை, வேற ஒரு டைட்டில் வச்சுருந்தேன். அண்ணே தேவர் மகன் ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அதில் நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க. சிவாஜி வந்து மெயின் கேரக்டர், நீங்கள் அவருக்கு அண்ணனா. அப்படியே இப்போ பெரிய உண்மையிலேயே சந்தோஷப்பட்டேன். என் சிவாஜி கூட்டெல்லாம் நடிக்கிறதுக்கு ஒரு குடுப்பணம் வேணும். சிவாஜி என்ன கூட நடிச்சுட்டு அப்படியே செத்து போகணும். ஏன்னா அவ்வளோ சிவாஜின்னா எனக்கு அவ்வளோ உயிர். ஆனால் நான் 25 லட்சம் கடன்பட்டு கதறி போய் நிற்கும்போது பாக்கியராஜ் வந்து, அன்னைக்கு கவலைப்படாதீங்க, அந்த கடனை நான் அடைக்கிறேன், என்னுடைய ஸ்கிரிப்டுக்கெல்லாம் நீங்கள் கூட வந்து பண்ணுங்கன்னு கூப்பிட்டு, எங்க சின்னராசா இது நம்ம ஆள், ஸ்கிரிப்ட் கொடுத்து அடுத்து அம்மா வந்தாச்சுன்னு வாசு வச்சு ஸ்டார்ட் பண்ணி படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ பாதி கடனை தம்பி அடைச்சிட்டாரு. யாரு? பாக்கியராஜு. பீதி கடனை அடைக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்காரு. இப்போ அம்மா வந்தாச்சுலேயும் நான் ஒரு பார்ட்னரு, இது நம்மளையும் பார்ட்னரு எதுலேயும் பாய். இப்போ இந்த நேரம் கூப்பிட்றாரு, நாளைக்கு ரிலீஸு, அம்மா வந்தாச்சு. தம்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, அண்ணனுக்கு அண்ணன்னா என்ன விளையாட்டாக இருக்குதா, நடிக்கிறதுக்கு அது ஒரு பாக்கியம் வேணும். ஆனால் இப்போ எனக்கு கொஞ்சம் மாவு கிடைக்கிற நேரம்னே. என்னன்னாரு, அம்மா வந்தாச்சுன்னா நான் ஒரு பாட்டு யானே. ஐயோ அதை விடாதீங்கன்றார். ஏன் அப்படி சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, கமலும் மிஞ்சி மிஞ்சி போனேன் அவர் 10,000, 20,000, 25,000, 50,000 கூட கொடுப்பார். இதில் படம் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடிச்சுன்னா 2 லட்சம் 3 லட்சம் கொடுப்பார், நான் கடன் அடைப்பேன். அதுதான் மாவு வந்தாச்சு, மாவு வருகிற நேரம்னே. படம் ரிலீஸ் ஆனதுக்கு தான் படம் கொடுப்பாங்க, எல்லாரும் தெரியுவேன். அவருக்கும் தெரியும், தெரிஞ்சுதான் அண்ணே அதை விடாதீங்க விடாதீங்கன்ட்டு எனக்கு பதிலாக காக்கா ராதாகிருஷ்ணனை போட்டார். கிரேஃபி கிரேஃபி மோண்ட்டு கதை வாங்கி அந்த கதை போய் ஏற கட்டியாச்சு. அவர் இப்போ ஷூட்டிங்கில் இப்போ வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறாரு. கதை இப்போ எங்கள் கதையில் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. நைட்டில் 20 சீன் எழுதி உடனே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு மறுநாள்லேருந்தே எனக்கு ஃபோன் பண்ணிட்டார். நானும் இப்படி அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கணும், அண்ணே உங்கள் கதையை எடுத்துக்கிட்டே உங்கள் கதையில் இப்படி ஒரு கேரக்டரை வச்சுருக்கோம், நீங்கள் வந்து நடிக்கணும்னா நிச்சயமாக
எங்குள்ளே எனக்கு எது என்ன காசு கொடுக்குறது எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சு பாக்கியராஜு என் கதையை எடுக்கிறாரா அப்படின்னு சொல்லுவேன் இல்லை அதை சொல்ல மறைச்சு திரை அதில் திரை போட்டுக்கிட்டு உள்ளே இருந்தே நான் பாடுறேன் நீ கேட்டேன்னா அப்படிங்க முகத்தையும் கொஞ்சம் காட்டினா தானே நல்லா இருக்கு திற மறுபடியும் பாடுறேன்னா நல்லாவா இருக்கு அதுதான் அவர்கிட்ட இருக்க குறைங்கிறது யார்கிட்ட கமலுக்கு மறைச்சிக்கிட்டே காட்டியத்தை சதுக்கிறது எனக்கு பிடிக்காது அது இன்னைக்கு உண்டு அது விட்டுருவோம் இவர் கூப்பிட்டதோட நிறுத்திட்டார் நாகராஜ சோழன் ஒருத்தர் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க என் படத்தில் தான் மிருதங்க சக்கரவர்த்தியில் வண்டிக்காரனாக வருவார் அவன் தேவர்மல்ல ஒரு சீன் நடிச்சுட்டு முடிஞ்சு போச்சு நேராக பாம்புக்குற ஹோட்டலுக்கு வரேன் நான் அங்கே எதிரும்பு திரும்ப வச்சுக்கேன் கன்னத்துக்கா எங்கே பார்த்தாலும் காலில் தொட்டு கும்பிடுவான் என்ன நான் அறிமுகப்படுத்தினால அண்ணே ஒரு அருமையான கேரக்டர் நடிச்சிட்டேன் என்னடா தேவர் காலடி மண்ணை படி காட்டினேன் அதில் வருது இல்லையா நல்லா தயாருங்க அப்புறம் டாமை நான் தானே உடைக்கிறேன் என்ன டாம்டாண்ணா இப்படி இப்படி ஐயோ நான் சொன்ன சின்ன அப்படின்னு உடனே சொல்லலை பக்குன்னு சரி ரைட்டு இன்னும் இவனுக்கு இவங்கிட்ட போய் மேற்கொண்டு கதைன்னு கேட்டாலும் தப்பு இது ஒருவேளை நம்ம தேவர் மகன் கதையை தே எடுத்துட்டாரா அதுக்கு வேறு டைட்டில் நான் வச்சுருந்தேன் அந்த கதையை எடுத்துட்டாரா அப்படின்னா எதுக்கு கிளியர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு எல்லா கதையிலேருந்தே டாமும் உடைக்கிறது வரும் இல்லையா அது அப்படி கேட்டால் தப்பாக போயிடும் டிஎன்எஸ் ஃபோன் போட்டேன் டிஎன்எஸ் ஆ ஏன் சொல்லுங்கள் சொன்னேன் இந்த ஒரு அதிவீர பாண்டியனுக்கு ஒரு செக்கு கொடுத்தீங்களா 5000 அது இன்கம் டாக்ஸுக்கு நான் கணக்கு எழுதுனேன் அந்த தேதி என்னன்னு சொல்லுங்கள் நமக்குன்னா ரைட்டருக்கு சொல்லியாக கொடுக்கணும் நமக்கு தெரிஞ்ச இது களவாணிக்கு களவாணியாக மாறுறது தானே எழுத்தாளனுடைய புத்தியை சொல்லுங்கண்ணே இது கொடுக்குறையா அப்படின்னு என்கிட்ட இருக்கு தேதி அப்புறம் உடனே உடனே கொடுத்துட்டாரு அப்புறம் ஒரு விஷயம் ஐயானார் யார் அதுக்கு தான் என்ன விஷயம்னு உங்கள் கதையில் ரெண்டு சீன் எடுத்துக்கிட்டாரா உங்கள் தம்பி அது உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார் நான் மறந்துட்டேன் எப்படி பண்ணி எப்படி சொல்ல சொன்னார் மறந்துட்டேங்கிறாரு ஓஹோ ரெண்டு சீன் என்ன அப்போ ஏதோ நம்ம கதையிலே கை வச்சுட்டாரு அப்பவும் அமைதியாக இருந்து படம் ரிலீஸ் ஆனோன்னு பார்த்தா கதை என் கதையை எடுத்துக்கிட்டாரு ஸ்க்ரீன் பிளே அப்படி தான் பண்ணியிருக்காரு உண்மையில் பெருமை இவரும் நம்ம சங்கிலி முருகன்லேருந்து அங்கேயே கூட வந்து படம் முடிச்சுட்டே வந்தார் அவர் 18 சவரன் செயின் போட்டுக்கார் யாருக்கு சங்கிலி முருகனுக்கு கூட வந்து ஒரு பொண்ணுக்கு அதையும் என்கிட்ட சங்கிலி முருகன் சொன்னார் அதுக்கு வரட்டும் இப்போ படம் ரிலீஸ் ஆனால் கதையில் கை வச்சுட்டாரே இவர் நமக்கு சொல்லாமல் எடுத்துட்டாரே இந்த கதை பல இடத்துக்கள் நான் சொல்லிட்டு வருவேன் இல்லை இந்த ஒரு கதை வச்சு தான் எல்லாத்தையும் தான் சொல்லுவேன் ப்ரொடக்ஷன் பாய்ட்டு கூட சொல்லுவேன் இது என் பழக்கம் திருடுவேன் திருடுவேன் திருடிட்டு தான் போட்டு போய்ப்பேன் எத்தனை கதை தான் மண்டையில் வச்சுருக்குது நான் துணிஞ்சு சொல்லுவேன் கதைகள் இப்போ கமலை பார்த்து பேசி என்ன தம்பி என்கிட்ட கேட்கலன்னு கேட்கணும்ல இது படம் முடித்த உடனே சிவாஜி வில்லியம்ஸ்க்கு கலைஞன்னு ஒரு படத்தில் ஒத்துக்கிட்டார் அவங்க வெயிட்டிங்கில் இருக்கா யார் சிவாஜி இது ரிலீஸ் ஆனதுக்கு முத நாளே பெங்களூர் போயிட்டார் பெங்களூர் கலைஞர் படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ இதுக்குன்னு பெங்களூர் நான் போக முடியும் எப்படி இங்கே தமிழ்நாட்டுக்கு 6 10 அங்கே இருப்பார்னு எனக்கு என்ன தெரியும் ஒரு ஷெட்யூல் போனால் 10 எங்களுக்கு தெரியும்ல அந்த தொழிலில் இருக்கு அந்த அடுத்த மாதம் வரப்போகிறான் நினச்சா அடுத்த மாதம் வரல 6 அங்கேருந்து கலைஞனை முடிச்சுட்டு வந்தாள் இப்போ எப்படி போ சொல்லுது என்ன சொல்லுது ஒன்றும் புரியல போனால் போடுறேன் அவர் இன்னும் அங்கே தான் இருக்காரு அங்கே தான் இருக்கானே வந்துட்டாருன்னு வந்தது போனை போட்டேன் போனை போட்டால் கமல் லைனுக்கு வரல அங்கே ஒரு ப்ரொடக்ஷன் பாயிருந்தேன் டேய் கோபமாக சொன்னேன் கமலுக்கு நான் அடிக்கடி ஃபோன் பண்ணுறேன் அவர் இல்லை இல்லைன்னு சொல்லிங்களடா வந்தேன்னா வெட்டியே போடுவேன் இப்படி சொன்னேன் இப்படி எதுக்கு சொன்னேன் வெட்டுறதுக்கு இல்லை வார்த்தையில் அப்படி வெட்டியே போடுவேன் கொட்டியே போடுவேங்கிறதெல்லாம் கோபத்தில் சொல்கிறது தான் ஏன்னா நான் வெயிட்டிங்கில் இருக்கேன் என் கதையை எடுத்துன்னு ஒன்றும் சொல்லியிருக்கணும் இல்லை ஆனால் உங்கள் கதையில் தான் எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ பெங்களூர் போயிட்டு வரேன் எதாவது சொல்லணும்ல அதில் முழுக்கும் போது யாருக்கும் கோவம் வரத்தானே வெட்டியை போட மாட்டேன் உடனே யாரா சேர்ந்து யாரும் சொல்கிறேன் புடச்சல் பாய சொல்கிறேன் அங்கே இருக்கிற ஆஃபீஸ் பாய உடனே வர பேச்சு இல்லை உடனே தேவன் விட்டு வந்தானே அவன் மிரண்டான் புது ஆள் உடனே கமல் விடுறதுகள் தனியாக போய் கல்யாணம் வெட்டியை போட்டுவேங்கிறார் என்ன அப்படின்னு உடனே இல்லை எனக்கு வா வந்துட்டார் அண்ணே என்னண்ணே கோவமாக இருக்கீங்களா உடனே நமக்கு தான் கூல்டவுன் ஆயிருமே நமக்கு தான் ஐஸ் வச்சு அண்ணேன்ட்டா போதுமே அவர் கீழே இல்லை கிடப்போம் நம்ம இல்லை தம்பி படம் பார்த்தேன் என் கதையை யூஸ் பண்ணியிருக்கீங்க அந்த இடத்த விடலை மூல கதையை ஆனால் ஸ்க்ரீனில் சூப்பராக பண்ணியிருக்கீங்க சொல்லிட்டேன் படம் ரொம்ப நல்லாயிருக்கு அண்ணே காலையில் டிஎன்எஸ் அனுப்புகிறேன் காலை விழுந்தது டிஎன்எஸ் என் வீடு தேடி வந்தார் வணக்கம் அப்படின்றார் வாங்க வாங்க உட்காருங்க உங்கள் தம்பி அனுப்புனார் சரி கொடுங்க
ஒரு கவரை கொடுத்தாரு. என்னென்ன இதை உங்களுக்கு கொடுக்க சொன்னார், 25,000 செக் இருக்குது, ஒரு சு அதுக்குள்ளே 50 லட்சத்துக்கு இதுக்கு விற்றுட்டார். எங்கே ஹிந்திக்கு, ஹிந்திக்கு 50 லட்சத்துக்கு விற்றாச்சு. தெலுங்குலையும் டப் பண்ணி சூப்பர் ஹிட்டு. கிட்டத்தட்ட இப்போ அந்த காலத்தில் நிலவரப்படி 1 கோடி இவருக்கு லாபம் வந்திருக்கும். இதெல்லாம் நான் கிரகிச்சுக்கிட்டே வருவேன். இப்பொழுது நல்ல படம், பெரிய பெரிய கேப்புக்கு அப்புறம் பெரிய படமே இதுதான் அவருக்கு ஹிட்டு. தேவர்மகன் அதுக்குள்ளே எவ்வளவு எல்லா ஏரியாவும் விற்று தெலுங்கு எல்லாத்தையும் நிறைய சம்பாதிச்சிட்டார். இது என்னுடைய அசிஸ்டண்ட்டுக்கு நான் கொடுக்குற அட்வான்ஸ், டிஎன்எஸ்சு மேனேஜரு. நீங்கள் தம்பிகிட்ட கொடுத்துருங்க திரும்பி, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன்னு கொடுத்து விட்டேன். நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை. இவ்வளோ ஒரு சப்ஜெக்டை கொடுத்துருக்கோம், இந்த ஆள் வந்து ஒரு 25,000 கொடுக்குறாரு. ஏதோ அதெல்லாம் அங்கே ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு வரி கதையாக இருந்தாலும் ரைட்ஸு ரைட்டருக்கு அதர் லாங்குவேஜ்லேயும் 35% இருக்குது. ரைட்டர் பெரிய ஆளாகிட்டால் 40% இருக்குது. அதாவது 1 கோடிக்கு வந்தால் இவருக்கு வந்து 40 லட்சம் கொடுத்தாங்கன்னு சட்டம். இவர் நம்மளை கேட்காம எடுத்தது இல்லாமல் 25 இப்போ இதுக்குள்ள 1 வருஷம் முடிஞ்சு போக போகுது. அங்கே 10 மாதம் இருந்துட்டு வந்திருக்காருல்ல கலைஞன்ல. இப்போ கலைஞன் படத்தை போட்டு பார்க்கும்போது ஏதோ ஒரு பிட்டு பேலன்ஸ் இருக்குது. கலைஞன் படத்தை பேச்சு ஒர்க்குன்னு அதை சொல்லுவாங்க. அது என்னங்கன்னா 7 மணி 5 மணி 5:30 மணிக்கு அதை எடுக்கணும். அதில் இவர் குதிரையில் வர்றது மாதிரி யார், நம்ம கமல். அப்படி வரும்போது ஒரு இடத்துல வேகமாக ஓவர்டேக் போட்டார், நைட் ஓட்டாயிட்டான்னு ஒரு சீனு. நான் 9 மணிக்கு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டேன். அந்த காலையில் 5:30 மணிக்கு அண்ணா பிரிச்சு கீழே சாம்பிராணி புகை போட்டு நைட் அப்பைக்கில் குதிரையில் வர்றார். குதிரை மிரண்டு இடித்து இவர் குப்புற விழுந்து எலும்புனுடைய கடைசி ஒரு குறுத்தில் அது வடித்து போச்சு. நான் 9 மணிக்கு காலையில் பார்க்கறதுக்குள்ளே ஒரு ஆக்சிடென்ட்டு 5:30 மணிக்கு. உடனே காக்கா ராதாச்சினா, இப்போ என் கேரக்டர் வச்சு காக்கா ராதாச்சினா அப்படின்னா என் கூட உடன் பருவாத ஒரு அண்ணன் மாதிரி. அது ஒரு தனி ட்ராக்கு, யாரையும் எனக்கு தெரியாது. அவர் கலைஞனா என்னன்னே அப்படின்னே, கமல் விழுந்துட்டார், நம்ம ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரி போய் பார்க்கலாமான்னாரு. யார் காக்கா ராஜா நாகரிகமாக இருக்குமா, ஒரு மனுஷன் ஆஸ்பத்திரியில் தண்டு வெடித்து படுத்து கிடக்காரு, குழுக்கில் கடைசி இருக்க தண்டு. இப்போ போய் பார்க்குறது நாகரிகம், இப்போ நேற்று தான் கதை விஷயமும் தகராறாகி நிற்குது. இப்போ போன உடனே என்னை பார்த்தாலே எம்மமாக இருக்கும், வெளி அதிகமாக வலி அதிகமாகும். இங்கேயும் வந்துட்டானவே அப்படித்தான் நினைப்பா, விசாரிக்க வந்தால் நினைக்க மாட்டாள். இதெல்லாம் நான் ஒரு சைக்கிள் வச்சுக்குது, எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்போ போனால் ஒரு அனுதாபங்க விசாரிக்க வந்தாருன்னு நினைக்க மாட்டாங்க. ஐயோ இங்கேயும் வந்து தகராறு பண்ண வரான்னு நம்ம பட்டணம் அந்த எண்ணத்துக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கணும். பணமெல்லாம் அப்புறம் நல்ல குணமாய் வரட்டும் தம்பி அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் அங்கேருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி பாம்பே போனார். 1 வருஷம் பாம்பேலேயே இருந்து குணமாகலை. நல்லா கவனிங்க, அந்த குருத்து இருக்கு அது ரெண்டாக வடிச்சிருச்சு, அது கீழே உட்கார முடியாது. ஓட்டை போட்டு அதுக்கு மதியிலே உட்காரணும், அது ஸ்ட்ரைட்டாக போய் எதுலேயும் ஒட்டக்கூடாது. ஆள் எலும்பாகிட்டார். இப்போ மகாராஜன்னு ஒரு படம் அவர் நடித்தது, ஒரு நாள் ஷூட்டிங் நடந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணார். ரங்கராஜன்னு எஸ்பி முத்துராமன் அசிஸ்டன்ட் எடுத்தார். அது வெயிட்டிங்கில் இருக்கு, அது பாவம் கடலில் இருக்கான். அந்த ஒரு சீனை நடிச்சிடலாமல் மெட்ராஸ் வந்துட்டார் பாம்பேயில். வந்து மோகன் ஸ்டுடியோவில் அவர் இன்னைக்கு ஷூட்டிங்னோடனே இப்போ போ 1 வருஷம் ஆகி போச்சு. அதுக்குள்ள காலங்கள் எப்படி போகுது பாருங்க. சரிட்டு அங்கே மோகன் ஸ்டுடியோவுக்கு போனேன். அந்த ஒரு டீப்பாயில் உட்காந்து ஓட்டை பெருசாக போட்டு அந்த ஓட்டை நடுவில் தான் உட்காரணும், அழுத்தக்கூடாது. ஆளும் மெலிஞ்சிட்டார். போனோடனே அண்ணே வாங்கன்னு கும்பிட்டார். சின்ன திரும்பி இப்படி மெலிஞ்சு என்னென்ன இப்படித்தானே இந்த தண்டு அங்கேதான் சொல்லுவார், தண்டு இன்னும் கூட இல்லைனே இப்படி ஓட்டப்பட்டு அது மேலே தான் உட்காரணும். பார்த்தேன் தம்பி, உங்களை விசாரிக்கத்தான் வந்தேன், வேறு எந்த காரணத்துக்கும் நான் வரல, உடம்பை பார்த்துக்குன்னு வந்துட்டேன். அந்த பண்புன்னு ஒன்று இருக்குல்ல, வந்துட்டால் மறுநாள் காலையில் சங்கல் மீறி வர்றாரு என் வீட்டுக்கே. எப்பே அது எங்கள் ஊர் பாச எப்பேன்னு வந்தார். என்ன முருகனே, உங்களை உங்கள் தம்பி அனுப்பிச்சிருக்காரு, என்ன சம்பந்தம், உங்களை கூப்பிட்டு வர சொன்னார். அப்பாடா 1 வருஷத்துக்கு அப்புறமாவது மனுஷன் ஒருவேளை ஆக்சிடெண்ட் ஆனவுடனே திருந்திட்டாரோ, அவருக்காரர் அவர் போகிறார், எங்கார நான் போகிறேன். நேராக கமல் ஆஃபீஸுக்கு போனோம். போனால் ப்ரொடக்ஷன் பாய் அந்த டிஎன்சி அந்த மேனேஜரு மேனேஜருடைய மகன் சங்கிலி முருகன் நாங்கள் இறங்குறோம், கமல் கரெக்டாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு என்ன. உடனே சங்கிலி முருகன் டைரக்ஷன் பண்ணார், டிஎன்எஸ் அந்த பேண்டை அந்த பண்டல் எடுத்துகிட்டு வாங்க, தம்பி கமல் அந்த பண்டலை வாங்கி அண்ணங்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குங்க, என்கிட்ட கொடுத்து பண்டலை கமல் இந்த வச்சுக்கங்கண்ணே வாங்கிக்கிட்டேன்.
இதுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு கேட்டா அங்கேயும் நாகரிகம் குறையும் இல்லை. ஒரு இடத்துல அது பார்ப்பேன் நான், நல்லது தம்பி ஆசீர்வாதம் பண்ணுவேன், தம்பி ஆசீர்வாதம் பண்ணுங்க தம்பி அப்படி. யாரு சங்கலி முருகன் எதுக்கு அப்படியெல்லாம் டைரக்ஷன் பண்ணானா, அவர் ஒரு படம் அவரை வச்சு பண்ணணும். அதான் அங்கே சும்மா ஆடாது சோழியம் குடிப்பேன்ல, அது மாதிரி அவர் குடும்பி ஆடிக்கிட்டு இருக்கிறதுக்கு அவரை வச்சு ஒரு படம் எடுக்கணும். அதுக்கு 18 சவரன் கூட வந்து போட்டார் அந்த காலத்தில். சரி ஆசீர்வாதம் பண்ணினேன், வண்டியில் வந்து வேற வந்து மீண்டு வந்தேன். டிரைவர் வண்டி ஓடி ஓடக்கூடாது பறக்கணும், வீட்டில் போய் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும். விடுறா வண்டி என்ன வந்து பிரித்து பார்த்தா அதே 27 நோட்டு 10 ரூபா நோட்டாக இருக்கியா, இந்த திருட்டுத்தனம் இல்லையா? எத்தனை திருட்டுத்தனத்தை மன்னிச்சேன், வந்து வரட்டு மேடைக்கு வரட்டும் நான் பேசுறது, நான் ரெடி போவோம் அப்படியே இடிச்சு போயிட்டேன். இன்னும் இன்னும் கூட அந்த ஆள் திருந்துலையே ஒரு வாட்டி இதுக்கு மீறி சங்கல் மீறியே டைரக்ஷன் சொன்னேன். அதுக்கும் நீங்கள் காலையில் 9 மணிக்கெலாம் அந்த ஆஃபீஸ் இருப்பார், கதை டிஸ்கஷன் நடக்குது, நீங்கள் போங்க யாரையும் கேட்காதீங்கனார். அவர் எனக்கும் டைரக்ஷன் பண்ணார், ஏன்னா அவரும் ஏமாந்துட்டார். அவர்கிட்ட அவர் கால்சீட்டு கொடுக்கல, கால்சீட்டு கொடுக்கலன்னு என் பக்கம் சேர்ந்துக்கிட்டார். யார் சங்கல் பேர், நீங்கள் 9 மணிக்கெலாம் போங்க கரெக்டாக அங்கே ஆஃபீஸ்க்கு வந்துடுவார். கதை டிஸ்கஷன் கரெக்டாக 9 மணிக்கு போனால் அங்கே சித்ராலய சண்முகம்னு ஒருத்தர் இருந்தார் மேனேஜர். அவர் எனக்கும் தெரிஞ்சார், வாங்கண்ணே வாங்கண்ணே என்ன நினச்சேன், தம்பியை பார்க்கணும் கொஞ்சம் பொறுங்க. உள்ளே போயிட்டு வெளியிருந்து, தம்பி எங்கே வெளியே போயிருக்காரா? என்ன உள்ளே போகும்போது கொஞ்சம் இருக்குன்னாரு வெளியே போயிட்டு திரும்பி வந்து, தம்பி வெளியில் போயிருக்காரு என்ன எளியா போ. நான் வரும்போதே என் டிரைவர் பார்த்துட்டான் மாடியில் நிற்கிறார். என் டிரைவர் பார்த்துட்டான் சார் மாடியில் இருக்காருட்டான். என்ன நினச்சிருக்கேன் மாடியில் வச்சுட்டு மறைக்கிறீங்களான்னு சொன்னால் அங்கேயும் தகராறு தான் வரும். நான் தகராறு பண்ணுறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ நான் தயார் இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்லுவது எவ்வளோ தப்பு, ஒவ்வொரு தப்பையும் நான் மன்னிச்சுக்குவாரு அதுக்கு சொன்னேன். சரி ஓகே அப்படின்ட்டு நான் வரேன் கோவத்தில் வந்துட்டேன். எங்கே வெளியே போயிட்டாங்க. அதுலேருந்து இன்றைக்கி பல 2-3 ஃபங்க்ஷனில் அவரும் நானும் சந்திப்போம். ஃபங்க்ஷனுக்கு வந்த இடத்துல ஏ என்ன அவன் யோகிக்கதே இருக்கா, இப்படி பண்ணுறியா அப்படி பண்ணி சொல்லலை, சொல்ல மாட்டேன். நேரு எதிர் புதுராக பார்த்து நீ செஞ்சு தப்பு இல்லையா அப்படின்னு அங்கே சண்டை போடலாம், போட்டு ஒரு அரை கூட கொடுக்கலாம் தப்பில், அது 4 சவத்துக்குள்ள. பப்ளிக்கில் அவருக்குள்ள மரியாதை குறைக்க நான் விரும்பவே மாட்டேன், வார்த்தையில் கூட மரியாதை குறையக்கூடாது. அந்த 25,000 நீங்கள் திருப்பி கொடுத்துருக்கீங்க, வாங்கிக்கிறேன் போடிக்கிட்டே இருந்தேன். யார் நாய்கிட்டியாக கொடுக்குறது இல்லை பேய்கிட்ட கொடுக்குற வாசலில் வச்சுட்டு போட முடியுமா? லெட்டர்லாம் இது பார்த்து இதுக்கு மேலே என்ன நடந்ததுன்னா பொறுத்து பொறுத்து பார்த்தா முடியல. எங்களுக்குள்ளே சினிமா சங்கங்கள் இருக்கு, சினிமா எழுத்தாளர் சங்கம், அங்கேருந்து விஷு தலைமையில் நோட்ஸ் விட்டோம். என்ன நோட்டீஸு என்ன வைக்க நோட்ஸா, கலைஞானம் கதை என்ன ரெக்கார்டு கலைஞானம் அந்த கதை சொல்லும்போது கங்கைமரனும் கலைமணியும் அங்கே இருக்காங்க. எங்கே அந்த கதை சொல்லும்போது தேவர்மன் அவங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருந்தால், கலைமணி இப்போத்தே இருந்தார் சமயத்தில், கங்கைமரன் இருக்கார், ரெண்டு பேரும் லெட்டர் கொடுத்தார். இது கலைஞானன் கதை தேவர்மகன் லெட்டர் கொடுத்துட்டார். சும்மா போய் நம்ம சொன்ன நம்ப மாட்டாங்கல்ல. கலைமணியும் ஒரு இம்பார்ட்டண்ட் பேர் வழி கலை உள்ளது, கங்கைமரன் சூப்பர் டைரக்டர், ரெண்டு பேரும் கடிதம் கொடுத்துட்டார். அந்த ரெண்டு கடிதத்தையும் காப்பி எடுத்து ஃபிலிப் சேம்பர் புரொடியூசர் கவுன்சில் எழுத்தாளர் சங்கம் நடிகர் சங்கம் இத்தனைக்கும் அந்த லெட்டர் அனுப்பிச்சிட்டேன் காப்பி எடுத்து. என் கதையை வச்சுக்கிட்டு எனக்கு 25,000 கொடுத்து தலைமறைவாக இருக்கார், எதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணு, இவ்வளோதான். எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டார். யாரும் ஜேஜே கமிட்டின்னு 3 இருக்குது, இதெல்லாம் சேர்ந்து அவங்க கூட அனுப்பிச்சாங்க. யாருக்கும் அவங்க தம்பியை விட்டு சேர்ந்தார்னு ஒருத்தர் இறந்துட்டார் சந்திரதாசனமோ, அவர் தான் ஒரே ஒரு நாள் வந்து நான் லண்டன் போயிட்டு வந்து பதில் சொல்கிறேன் சொல்ல சொன்னார்னு இப்போ லண்டன் போனவர் திரும்பி வந்து அவரும் சேர்த்து போயிட்டார். இப்போ துண்ணா வர்ற அளவுக்குலாம் விசு முயற்சி பண்ணார். இதுக்கு உடனே ஒரு பதில் சொல்லணும், நீங்கள் யாருக்குமே சொல்ல மாட்டேங்கிறேன். இப்போ அந்த 27 யார்கிட்ட கொடுப்பீங்க, யார்கிட்ட கொடுப்பீங்க, யார்கிட்ட எல்லார்ட்டையும் கொடுத்தா நாளைக்கு நேரடியாக ஒரு ஆளை வச்சுக்கிட்டு கொடுக்கணும். இதான் அவன் 27 எனக்கு பதில் சொல்லு. என் கதை இந்த லெட்டர் கங்கைமரன் கலைஞானே கதை அது நானும் இருந்தேன் எழுதியிருக்காரு, கலைமணி அதெல்லாம் போயிடுச்சு. யார் கமலுக்கு போனதுனால தான் அவர் என்னை சந்திக்கல இந்த நிமிஷம் இல்லை. வச்சிருக்கேன் என்ன லெட்ரு, எல்லா சங்கங்கள்லையும் அந்த லெட்ரு இருக்கு. கலைஞானன் கதையை அவர் எடுத்துக்கிட்டாருங்கிறது கன்ஃபார்மாக வச்சுருக்கேன். ஒரு கவிஞர் ஒரு பாட்டு எழுதினார், அதை கூட இருந்தவர் திருட்டி கொண்டு போய் விற்று அவர் பேரை போட்டுக்கிட்டார். அந்த பாட்டு கவிஞருடைய பாட்டுன்னு தெரிஞ்சு போச்சு, கூட இருந்தையும் போட்டு பேரையும் போட்டான். ஐயா உங்கள் பாட்டை திருடி அவன் பேரை போட்டுக்கிட்டான்னா சிரிச்சாரான். என்னங்க நான் இவ்வளோ சொல்லி சிரிக்கணும் இல்லையா, எத்தனையோ பாட்டு என் பாட்டுகள்லாம் தாயில்லா பிள்ளை மாதிரி கிடக்குது, அவனாவது எடுத்து என் பிள்ளையை எடுத்து வளர்க்குறாங்கிற சந்தோஷம் ஐயா எப்படி பாரு.
கவிஞருடைய பேர் அந்த கவிஞர் யாருன்னு சொல்ல வேண்டாம், அங்கே திருடனு சொல்ல வேண்டாம். என் பிள்ளை எங்கே அனாதையாக கிடைக்க, எத்தனையோ பாட்டு கிடைக்க, அவனாவது என் பிள்ளைய எடுத்து வெளியில் அனாதையாக இருக்கிறத எடுத்து வளர்க்குறானே, அது வேலை எனக்கு சந்தோஷம். ஏன் என் பாட்டு தானே, அது மாதிரி என் கதை தானே தேவர் மகன், அந்த சந்தோஷத்தில் இருக்கேன். இதுதான் உண்மை. வரட்டும், விடியட்டும், முடிவு தெரியட்டும். வணக்கம். Don't give one rupee more.